Hi friends, welcome to Thennelli samayal. இன்னைக்கு நம்ம சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்போதும் தோசை, இட்லி, சப்பாத்தி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முதல் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி எந்த அளவுக்கு நம்ம பிசையுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது கூட வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இங்கே சுடு தண்ணி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு இருக்கும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக சப்பாத்தி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 4-5 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களோட விருப்பம்தான். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே இது கூட நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் ஒரே ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு 2 குத்து முருங்கை இலை, முருங்கைக்கீரை இதோடு சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க எந்த காய்கறி சாப்பிட மாட்டாங்களோ அந்த காய்கறிகளை இந்த மாதிரி நம்ம வதக்கி ஸ்டஃப் கொடுத்து செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த கீரைனாலும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்க்கும்போது உங்களுக்கு ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெப்பர் மேலே தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கீரைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிகளாக இருந்தால் இதோட சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு அதில் ஒரு குள்ளது எடுத்து இந்த மாதிரி சுற்றி 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 கையை வச்சு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு கொண்டு வந்ததும் சின்னதாக நடுஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கத காய்கறிகளை இது கூட வச்சுட்டு அப்படி ஓரத்தில் எஜ்ஜில் அப்படி மடித்து மடித்து விட்டுருங்க. அந்த எஜ்ஜில் உள்ள மாவெல்லாம் கொஞ்சம் அமுங்குற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே உள்ளே வச்சு அமைக்கி விட்டுருங்க. லைட்டாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். மேலே சப்பாத்தி உள்ளே இந்த ஸ்டஃப்டோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கையில் வச்சு பண்ண தெரில அப்படின்னா எப்போதும் நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு ரொம்ப லேசாக மெல்லிசாலாம் உருட்ட வேண்டாம், ஓரளவுக்கு உருட்டிட்டு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துட்டு இந்த கார்னரில் உள்ள லேயரும் அந்த கார்னரில் உள்ள லேயரும்
கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா ஒட்டிக்கிடும். அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிடுங்க. சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், இதை அப்படியே சாப்பிட்றலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். வச்சிருக்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டீப் ஆயிலெல்லாம் இப்போ பொரிக்க போகிறதில்ல. ஒரு பேனில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெசிபிஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக வேணும்னா தவாவில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயே சேர்க்காமலும் செய்யலாம். நான் போட்ட அளவுகளில் 10 எண்ணெய்க்கு எனக்கு கிடச்சிது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் மாதிரி வந்தோடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ், வேறு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெளியே சாஃப்டாகவும் உள்ளே நம்ம வதக்குனதுனால நல்ல வெந்தும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தேன்நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.